சார், இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கிரியேட் பண்ணதாக ஒரு தரப்பு சொல்கிறாங்களே சார். குரூப்பை கொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாக போலீஸோட இதில் நீங்கள் இப்போ சினிமாக்காரங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வச்சுக்கலாம் சார். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்புலேருந்து குரூப்பை வந்து அவங்களே வந்து அவங்க கஸ்டடியில் எடுத்து கொண்டுட்டு அவங்க வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி வந்து கிரியேட் பண்ணதாக ஒரு தரப்பு சொல்கிறாங்களே சார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? குரூப்பை கொல்லணும் அப்படின்னா இப்போ பிடிச்சிட்டு போனது மொத்தம் 3 பேர், மொத்தம் 4 பேர் இவனை குரூப்போடு சேர்த்து. சரி, இதில் வந்து ஜென்ரலாக போலீஸோட இதில் நீங்கள் இப்போ சினிமாக்காரங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வச்சுக்கலாம். லாஜிக் பாருங்கள், போலீஸ்காரங்க குரூப்பை கடத்தி கொண்டு போய் கொண்டுட்டாங்க, யாருக்கு லாபம்? போலீஸ்காரங்களுக்கு லாபம் வருதா? இதில் ஏதாவது லாபம் வரப்போதா? ஆனால் குரூப் இந்த மாதிரி ஒரு ஃபேக்காக ப்ளே பண்ணுறதுனால அவனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பணம் வருது, லட்சக்கணக்கில் வருது, அதுக்காக அவன் பண்ணுறான். அதுதான் வந்து ஸோ நீங்கள் லாஜிக் பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் வந்து இப்போ அதே மாதிரி எடுத்த உடனேயும் இப்படி தான் அப்படின்னு க்ளோஸ் பண்ணுறதுக்கு இல்லை, அதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம்னு பார்த்துட்டு கடைசியாக கன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போ இந்த சுபஸ்ரீ மேட்டர் கூட பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் தெரியுது, யாரும் அவன் உடம்புல வெளிக்காயங்கள் இல்லை, ஆனால் 12 நாளைக்கு மேலே பாடி அப்படியே ஃப்ளோட் ஆகிருக்கனால பாடி ப்ளோட் ஆகிடுச்சு. ப்ளோட் ஆனது இன்னும் உடம்பு ஃபுல்லாகவே ஊதின மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அதை கண்டுபிடிக்க முடியல கரெக்டாக. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு சில காரண இது இருக்குது, காரணங்கள் இருக்குது. அது மூலமாக சார் போலீஸும் அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து நம்ம எடுத்தோடனே ஒரு கன்க்ளூஷனுக்கு ஏன் வரலை அப்படின்னா போலீஸும் அந்த விஷயத்தை ரேண்டமாக இந்த ஆங்கிளையும் பார்த்துட்ருக்காங்க. அதனால் வந்து அதில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா விசாரணை அதிகாரிகள்ட்ட நானும் ஒரு சிலர்கிட்ட பேசியிருக்கேன், அவங்களும் ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் பிரவீன் சந்திரன் நாயர்னு ஒருத்தருங்க இருக்காங்க, அவர் குரூப்பை பற்றின கதை அவ்வளோ தெரியும் அவருக்கு. ஏன்னா அவர் பாலக்காடு, அங்கே நிறைய பேர்கிட்ட பேசி பேசி இப்போ எங்கிட்டே கூட பேசுவார், இந்த மாதிரிலாம் நடந்திருக்காம தெரியுமா, இந்த மாதிரி சென்னையில் ஏதாவது நடந்திருக்கான்னு என்கிட்ட கேட்பார். ஸோ அதனால் ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது சம்பவங்கள். இந்த பர்டிகுலர் கேஸில் போலீஸ் தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சும்மா நம்ம சொல்லலை. அதாவது 5 விரல் 1 இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சென்னை தான் நினைக்கிறேன் இல்லையா, சவுத் இந்த ஜாஃபர்கான் பேட் பக்கத்தில் அந்த ஒரு அந்த காசி தியேட்டர் எதிர் ரோடு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சார் முன்னாடி சுனில்குமார்னு ஒரு ADGP இருக்கும்போது. எதுக்கு பண்ணார்னா ரோடு அதாவது சிக்னல் இல்லாமல் டிராஃபிக் போகணுங்கிறதுக்காக பண்ணார். ஜாஃபர்கான்பேட்லேருந்து வந்து வெளியில் வந்து அந்த காசி தியேட்டருக்கு எதிர் ரோடு அப்படி கட் பண்ணி அப்படியே நேராக போனீங்கன்னா ஃப்ளைஓவர் ஏறிடும். ஃப்ளைஓவர் ஏறாமல் கீழே போய் அப்படியே யூடர்ன் பண்ணி திரும்பி காசி தியேட்டர் ஒட்டி நீங்கள் போகலாம் அப்படின்ற ஒரு அந்த MGR நகர் அந்த பக்கம் போகிறதுக்கான ஒரு பாதை இருக்குது. இப்படி கீழே போய் போக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜாஃபர்கான்பேட்லேருந்து MGR நகர் சைடுக்கு போகிறதுக்கு ஒரு 5%லேருந்து 10% டிராஃபிக் போகுது. அவங்க அப்படிலாம் நாங்கள் போக முடியாது, எங்களுக்கு சிக்னல் வேணும்னு சண்டை போட்டு பண்ணாங்க. இது பெரிய பிரச்சனையாச்சு. அது மாதிரி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. நீங்கள் நான் வீடியோவே நம்ம போடுறோம் அப்படின்னா யூடியூப் சேனலில் யாருங்க இவர் செல்வராஜ் அப்படின்னு கண்ணாப்பின்னு திட்டு வாய்ப்பு இருக்குது, இல்லை இவர் என்ன பக்கத்துலேருந்து பார்த்தாரா அப்படிலாம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆன்சர் பண்ணவும் முடியாது, இன்னொன்று எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அது வந்து ஒரு இகலட்டேரியன் சொசைட்டியாக இருந்ததுன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு சூழலில் இல்லை. நான் வந்து ஃபேக்டை பற்றி பேசுகிறோம். இப்போ நம்ம ஒன்று இப்போ நான் இந்த ஸ்ரீமதி பற்றி இப்போ நம்ம சொன்னதுனாலேயே உடனே ஸ்ரீமதியில் இவ்வளோ இருந்தது ஏன் கண்டுபிடிக்கல இப்படிலாம் ஒரு ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி ஒரு குரூப் எப்பயுமே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதுக்கு எதிராக சொன்னால் அது ஒரு கெத்து மாதிரி அவங்களுக்கு நினப்பு. அது மாதிரி ஒரு சிலர் பேசிட்டு தான் இருப்பாங்க, போலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. பண்ணியிருக்கலான்றது வந்து இப்போ அவன் உயிரோடு வந்து ஏதோ ஒன்று சொன்னாலோ இல்லை அந்த கொலை பண்ணும்போது யாராவது பார்த்துருந்தாலோ அது வெளியில் வரும். இதை வந்து சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறத வந்து நம்ம அதை பொத்தாம் பொதுவாக இருக்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன் சார். அப்புறம் வந்து இப்போ அந்த குறிப்போட இந்த திட்டத்துக்கு வந்து அவங்க மனைவி வந்து உறுதுணையாக இருந்தாங்களா சார்? ஆமாம், அது நான் ஒரு விஷயம் சொல்லலை. எப்படி என்ன பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து இவனை தேடிக்கிட்டே இருக்காங்க, எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் இறந்து போயிட்டான், அதாவது
ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சாக்கோ செத்துட்டான். பட் சாக்கோ செத்ததுக்கு பதில் அந்த ஜனவரி 21ஆம் தேதி 1984 தான் இவன் எரிச்சு கொல்லப்பட்டதாக ஒரு வெளியில் வருது. ரெண்டு நாள் கழித்து இவங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டவுட் வருது, ஏன்னா அப்போ நம்ம போய் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஷேடோ போடுவாங்க. ஷேடோன்றது என்ன அப்படின்னா போலீஸ் வந்து பழக்காரர் மாதிரி எப்படி தள்ளு வண்டி வச்சுட்டு போகிறது, இல்லை ரோடு ஓரமாக ஒரு காபுலர் மாதிரி உட்காந்து ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை சும்மா மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது அந்த வீடோட மூமெண்ட்டு யார் யார் வராங்க போகிறாங்கன்னு மானிட்டர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஒருத்தர் இறந்துருக்கார் வீட்டில். ஸோ ஒரு முக்கியமான நபர், அந்த வீட்டோட தலைவன், வீட்டு தலைவன் வந்து செத்துப்பிட்டார். வீட்டில் ஒரு பெரிய ட்ரீட் நடக்குது ரெண்டு நாள் கழிச்சு. இதை பார்த்த உடனே தான் இவங்களுக்கு இன்னும் ஹரிதாஸ் அவர் டிசிக்கு இன்னும் டவுட் வருது. டேய் என்னடா அது அநியாயமாக இருக்குது, வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சோகமாக இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டீஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக. இது வந்து நான் நிறைய சில கொலை சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அதாவது ஸ்பாட்டுக்கெலாம் போகும் இல்லையா, அந்த போய் பார்க்கும்போதே வீட்டில் வந்து கணவர் செத்து கிடப்பார், மனைவி வந்து அப்படி வரும், இன்டர்வியூலாம் கொடுப்பாங்க. என்னம்மா நடந்ததுன்னா, தெரியாதுங்க வந்தேங்க இப்படிங்க அப்படிங்க அப்படின்னு அப்படி ஒரு சோகமாக முகத்தை வச்சுட்டு பேசுவாங்க. சொல்லி முடித்த உடனே பார்த்திங்கன்னா அவங்களோட முக பாவனை மாறும், அப்புறம் அப்படி கேஷுவலாக இருப்பாங்க. ஆனால் ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பொம்பளை தான் கள்ளக்காரங்களோட சேர்ந்து கொலையே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அந்த அவங்களோட மன அந்த ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு இதை வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரி. ஸோ போலீஸும் இந்த ஒரு டாக்டிக் பண்ணாங்க. அதனால் வந்து அவர் உயிரோடு இருக்காருன்றது அந்த சரசம்மாவுக்கு தெரியும், அதனால தான் அவங்க கேஷுவலாக இருக்காங்க. இந்த அந்த கொலை பண்ணுறதுக்கு உடந்தையாக இருக்காங்களான்னு தெரியாது, ஆனால் அவர் உயிரோடு இருக்காரு, ஆனால் செத்துட்டதாக சொன்னால் நமக்கு வந்து பணம் வரும், அதனால் இப்படி பண்ணுறாருன்னு ஒரு அந்த ஒரு அவுட்லைனை மட்டும் சொல்லி வைக்கிறார். அது உண்மைதான். ஓகே சார், அவங்களை கைது செஞ்சாங்களா சார்? இல்லை, அவங்க என்கொயரிலாம் பண்ணாங்க. பட் அதான் அவங்களோட ரோல் என்னன்னு பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த 120 சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது, அதில் வந்து கான்ஸ்பிரசி. இப்போ நீங்கள் கான்ஸ்பிரசி வந்து ஒரு இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்க ஒரு ரவுடி வந்து ஒரு வெளியில் இருக்க ஒருத்தனா போட்டு தள்ளணும்னு ஒரு பிளானை பண்ணுறான்னா அந்த அதுக்கு பேர் தான் கான்ஸ்பிரசி. அந்த கான்ஸ்பிரசியே ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனும் மர்டர் சார்ஜஸ்லேயே அரெஸ்ட் பண்ணலாம், அந்த உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ரவுடியை கூட. அது மாதிரி இவங்களோட ரோல் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆகாதனால அந்த கேஸில் அவங்க கைது எல்லாம் ஆகலை. ஓகே ஓகே சார். அவங்களுக்கு எதுவும் பசங்க இருக்காங்க, அந்த பசங்க அதெல்லாமே அதான் சொன்னல, அவங்க எல்லாமே சவுதியிலே செட்டில்டு, இந்த பக்கமே வரல. அதுக்கப்புறம் அந்த இனிஷியலாக அந்த கொலை நடக்கும்போது 84 அந்த பீரியட்லலாம் அங்கே இருந்தாங்க. அப்போ தான் போலீஸ் வந்து சந்தேகத்தில் கூப்பிட்டு விசாரித்தது, போனது வந்தது எல்லாமே. அதுக்கப்புறமே அவங்க இதுக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷிப்பு அதாவது பெர்மனெண்ட்டு சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது 80ஸ்லலாம் கொஞ்சம் ஓரளவு ஈஸி தான். ஈவன் யூஎஸ்க்கு போனால் கூட நீங்கள் அப்படியே இருந்தால் கூட உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அது மாதிரி இவங்களும் அபுதாபி போய் அங்கேயே அவங்க செட்டில்டு கூட. 2010 வந்து அவரோட மகனோட கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருந்து சொல்லிட்டாங்க சார். ஸோ அந்த பத்திரிக்கையில் வந்து குறிப்போட அந்த பேர் வந்து இப்போ நார்மலாக வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா ஸோ மறைவு அந்த மாதிரி சொல்லி தானே சார் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த பத்திரிக்கையில் வந்து அவர் இன்னும் உயிரோட இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டு ஒரு கான்ஸ்பிரசி வந்து கிரியேட் ஆக சொல்லியிருந்தாங்களே சார். கான்ஸ்பிரசி இல்லை, அவர் 2010 சுனித் அவங்க பையன் சுனித்துன்னு சொல்லி அவர் கல்யாணம் நடந்தது. கல்யாண பத்திரிக்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி சுகுமார குரூப் அப்படி தான் போட்டிருந்தது. ஆனால் அவர் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறது எல்லாம் சுகுமார பிள்ளைன்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து இது பண்ணது வந்து சுகுமார குரூப்புன்னு சொல்லி தான் பத்திரிகையில் இருக்குது. அது என்னமோ உண்மைதான், மறை வேணும் போடல, ஒருவேளை அதனால் அவர் உயிரோடவே இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதான் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு இந்த சோப்ராஜை பற்றியோ இல்லை இந்த சுகுமார குரூப் பற்றியோ வந்து வரக்கூடிய சின்ன சின்ன தகவல்களும் வந்து அது பெரிய ஹைலைட்டாக எல்லா பக்கமும் மீடியா சென்சேஷனாக இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்குது சார். இப்போ இந்த கேஸ்னால வந்து கேரள அரசியல் ஏதாவது மாற்றங்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? ஒருவேளை இப்போ குரூப் திருப்பி வந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது கைது பண்ணியோ இல்லை அவரே ஊருக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆலப்புழாவே வந்துட்டார் அப்படின்னா அவர் எம்பி கூட ஆயிடுறாரு, சொல்ல முடியாது, அவ்வளோ பாப்புலராக இருக்கார். ஆனால் அவர் ஊருக்கெலாம் வந்தாருன்னா அரசியல் மாற்றங்களில் ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கும். ஒன்று வேணா சொல்ல முடியாது, பிஜேபியில் கூட சேருங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லை அந்த பக்கம் அவங்க பினராயி விஜயன் கூப்பிட்டு அவரை கட்சியில் சேர்க்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கலாம். நடந்ததுன்னா இப்போதைக்கு அவர் அரசியல்வாதி கிடையாது. குரூப் சுகுமார குரூப் வந்து அரசியல்வாதி கிடையாது. ஆனால்
மக்கள் மனசுக்குள்ள உட்கார்ந்துருக்கிற ஒரு ஒரு பஜிட்டிவ் ஒரு தேடப்படும் குற்றவாளி. அதனால் அவர் ஒருவேளை திரும்பி வந்தா, உயிரோடு இருந்து திரும்பி வந்தா, எதுவும் கட்சியில் ஜாயின் பண்ணால் இது இன்னும் சுறுசுறுப்பாக தான் இருக்கும், இன்னும் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அரசியலில் வந்து இன்னும் பஞ்சமே இல்லாமல் இருக்கும் நியூஸுக்கு. ஓகே சார், அதான் சார், சுகுமார் குறிப்பு பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.